தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மே 1 திங்கட்கிழமை அதிகார நிலவர பதிவு. இந்த மே 1 மே தின திருநாளில அனைத்து உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவரையும் வணங்கி மழுகிறேன். வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் நுழைய தொடங்கியிருக்கிறது. அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தத்தில் இருந்து, அதாவது அப்பால் கிட்டத்தட்ட ஓமன் ஏமன் பகுதியில் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த நெருங்கி நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த உயரழுத்தத்திலிருந்து உயரழுத்த காற்று கடலிலே கடல் மேற்பரப்பிலே பட்டு கடல் நீராவியுடன் இணைந்து வெப்பமடைந்து நீராவியையும் சிறிதும் எடுத்து வரும் காற்றாக குமரிமுனை வழியாக அதுவும் தமிழ்நாட்டிலே நுழைகிறது. உயரழுத்த காற்று வங்கக்கடலிலிருந்து வடகடலோரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் நுழைகிறது. இதன் காரணமாக வெப்ப குளிர் நீராவி இணைவு, மிதமான வெப்பமடைந்த நீராவி இணைவு காரணமாக தமிழ்நாட்டிலே தற்பொழுது வேதாரண்யம் பகுதியில், முத்துப்பேட்டை வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் மழை பொழிவு இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. தகட்டூர் போன்ற திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதி எல்லாமே, மத்திய சென்னை பகுதியிலையும் சென்னையில் மழை. நேற்றைக்கு இரவு எதிர்பார்க்கப்பட்ட மழை சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் இன்று மே 1 கண்டிப்பாக இன்று கடலோரத்திலிருந்து உள் மாவட்டங்களை நோக்கி மழைப்பொழிவு முன்னேறி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் அனைத்து மாவட்டங்களிலும், பெரும்பாலான மாவட்டம்னு சொல்லலை, இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலுமே வங்கக்கடல் ஓரம் உட்பட அனைத்து உள் மாவட்டங்களிலும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோர மாவட்டங்கள் வரைக்கும், வங்கக்கடலோரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வரைக்கும், குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இன்று மதியம் மாலை இரவு படிப்படியாக காலை மழை மதியம் அதிகரிக்கும், மதிய மழை மாலை மேலும் அதிகரிக்கும், இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு நீடிக்கும். ஆனால் ஒரே இடத்துல விடிய விடிய பொழியாது, பகல் முழுவதும் பொழியாது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டையில் மழை, பிறகு திருத்துறைப்பூண்டி, பிறகு அப்படியே அப்படியே சுற்றி ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு முறை இரவு நள்ளிரவு அதிகாலை இப்படி மழைப்பொழிவு. இன்றைய மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு பல இடங்களில் அமையும். இன்று காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் தென்கடலோர மாவட்டங்களிலும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே மழைப்பொழிவு தீவிரமடைந்து மீண்டும் அங்கிருந்து கடலோர பகுதியை நோக்கி நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். உங்கள் மாவட்டம் உட்பட இன்றைக்குத்தான் மே 1, இன்றுதான் அந்த மழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது. ஆகவே மாலை வரை இரவு வரை அதிகாலை வரை பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழைப்பொழிவு நாளை மறுநாள் என்று 4ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சியால் மழைப்பொழிவு பரவலாக இருக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஓரிடத்தில் இதுவரைக்கும் ஒரு முறை இருமுறை பெய்தது, இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள்லாம் ஓரிரு முறை அல்ல, பல முறை மீண்டும் மீண்டும் வந்து மழைப்பொழிவை காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, இரவில் ஒரு முறை, அதிகாலையில் ஒரு முறை என்று சில இடங்களில் கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு இடத்துல ஒரு முறையாவது இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன்.
இந்த காற்று சுழற்சி 4ஆம் தேதி வரை மழை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில அடுத்த காற்று சுழற்சி 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில 6ஆம் தேதிக்கு மேல் சற்று தீவிரமடைந்து 7ஆம் தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிரமடைந்து மேற்கு காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டில் 12ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை தொடர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கும். ஆக அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை இறுதியில் நிகழ்வு உருவாக்கி மேற்கு காற்றை ஈர்த்து வெப்ப சலன மேற்கு காற்று இணைவு மற்றும் காற்று சுழற்சி இணைந்த மழை வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கும். ஆக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இந்த மழை பொழிவு 8ஆம் தேதிக்கு பிறகு தீவிரத்தின் அதாவது 12ஆம் தேதி வரை மழை பொழிவு இருந்தாலும் 12ஆம் தேதிக்கு பிறகு தீவிரத்தன்மை சற்று குறைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே கடும் வெப்பத்திற்கு பிறகு வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகும் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆக இப்பொழுது மழைக்காலம் போல் குளிர்ந்த சீதோஷ நிலை புழுக்கம் பிறகு மதியத்தில் மிதமான வெயில் பிறகு மழை புழுக்கம் புழுக்கம் மட்டும் எல்லா நாளுமே இருக்கும். ஓரிரு நாள் புழுக்கம் குறைந்து குளிர்ச்சியான சீதோஷம் நிலவினாலும் அடுத்த நாள் மீண்டும் புழுக்கமாகி மழை பொழிவை அதிகரிக்க செய்யும். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வரக்கூடிய மழை பொழிவுகள்லாம் எப்படி அமையும் உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கும் என்பதெல்லாம் அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நிகழ்வானது கண்டிப்பாக இலங்கைக்கு மிக நெருக்கமாகத்தான் உருவாக சாதகம். காரணம் என்னென்னா பல்வேறு மாதிரிகள் அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாவதாக காட்டினாலும் காற்று தென்மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து வருகிறது. அதேபோல் அரபிக்கடலிலிருந்து குமரிக்கடல் வழியாக காற்று வருகிறது. ஆக காற்று மேற்கு தென்மேற்கு தெற்கு திசையிலிருந்து காற்று வருகிற காரணத்தினால் கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாகும் இடம் மிகவும் மிக அதாவது ரொம்ப தொலைவில் போயிடாமல் சற்று நெருக்கமாகவே அதாவது அந்தமான் பகுதியில் உருவாகாமல் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியிலையோ அல்லது இலங்கைக்கு மிக நெருக்கமாகவோ வந்து உருவாகி கண்டிப்பாக காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் அமையும் விதமாக மழை பொழிவு இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு மேல் இருக்கும். நிகழ்வு வங்கக்கடலிலே வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து புயலாக வங்கதேசம் மியான்மர் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விலகி போனாலும் வெப்பமும் புழுக்கமும் அதிகரித்து வெப்ப சலன இடிமடையை கொடுத்து கொண்டிருக்கும். பரப்பில் குறைந்திருக்கும் 12ஆம் தேதிக்கு மேலே. ஆக 12ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை பரவலான மழை 8ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது. ஆய்வில் இருக்கிறது நெருங்கி எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறதோ அந்த அளவை பொறுத்து அந்தளவிற்கு மழை பொழிவு இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு மழை பொழிவோட தீவிரம் குறைந்து மாலை இரவு வெப்பசலன இடிமழையாக கொடுத்து கொண்டிருக்கும். வானிலை அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டது. காரணம் நிகழ்வு உருவாகும் இடம் உறுதிப்படுத்திய பிறகு துல்லியமான அந்த நிகழ்வால் வரக்கூடிய மழை பொழிவு அறிவிக்கலாம். ஆனால் மழை பொழிவு சராசரிக்கு மிகுதி இருப்பதில் மாற்றமில்லை. பெய்யும் நாட்கள் பெய்யும் இடம் இவை மாறி மாறி அமையும். ஆகவே தொடர்ந்து உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது என்றைக்கு பெய்யும் எப்படிப்பட்ட மழை பொழிவு இவையெல்லாம் அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலைக்காக நேரம் ஒதுக்குங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள். நன்றி.